இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் பார்க்க போறோம். லூசிபர் அம்மாவோட அட்டுழியம், அவங்க யாரோட உடம்புல இருக்காங்க, ஏன் இருக்காங்க, திருப்பி நரகத்துக்கு இவங்களை கூட்டிட்டு போனாரா லூசிபர், இதெல்லாம் இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். வெல்கம் டு நசீர் ஸ்டோரிடெல்லர். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லூசிபர் சீரிஸ் சீசன் 2 எபிசோட் 2. ஸ்டார்டிங் சீன்லயே ரோட்ல ஒருத்தன் செத்து கிடக்குறான். செத்தவன் கொஞ்ச நேரத்துல எந்திரிக்கிறான். எந்திரிச்சிட்டு லூசிபர் எங்க இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். லூசிபர் எங்கன்னு கேட்டுட்டு ரோட்ல போனவன் லாரியில அடிபட்ட நாய் மாதிரி பஸ் ஏறி செத்துறான். கட் பண்ணா ரெண்டு கேங் மெம்பர்ஸ் மாத்தி மாத்தி சுட்டுக்கிறானுங்க. அங்க ஒருத்தன் ஏற்கனவே தலையில சுட்டதுனால செத்து கிடக்குறான். கொஞ்ச நேரத்துல இவனும் உயிர் பழச்சு எந்திரிச்சு லூசிபர் லூசிபர்ன்றான். லூசிபரை நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்றான். அவன் பக்கத்துல உள்ளவன் சொல்றான், இப்பதான உன்னை சுட்டேன், இப்பதான நீ செத்து போன, மறுபடியும் அவனை சுட்டு கொலை பண்ணிடுறான். மூணாவதா ஒரு வீட்டுல ஒரு அழகான பொண்ணு செத்து கிடக்குறா. கொஞ்ச நேரத்துல அவளும் உயிர் பழிக்கிறா. இவனும் செத்து போயிருவாளா பொறுத்திருந்து பாக்கலாம். அவ எந்திரிச்ச உடனே ஒரு போன் அடிக்குது. இவ போன் எடுக்கிறா. அந்த போன்ல இருந்து யாரோ சின்ன பசங்க பேசுறாங்க. அம்மா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இவ பயந்து அந்த போனை ஒளிச்சு வச்சிடறா. இவ மெதுவா கண்ணாடியில வந்து பாக்குறா. அவ முதுகுல ஸ்பானர்ல வச்சு யாரோ குத்தி அவ முதுகுல இருந்து ரத்தம் வழிஞ்சிட்டு இருக்கு. அந்த வழி ரொம்ப தாங்கல அவளுக்கு. எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த ஸ்பானர் எடுத்துறான். இவளும் லூசிபர்னு சொல்றா. சடனா இவளுக்கு முன்னாடி லூசிபர் நிக்கிறாரு. இவ சொல்றா, டேய் மவனே, உன்னை தேடி கண்டுபிடிக்க எனக்கு போது கேக்குறா. ஆமா ஆமா, உன்னை நரகத்துக்கு அவன் தான் கூட்டிட்டு போறான் அப்படின்னு இவர் சொல்றாரு. நான் ஏன் நரகத்துக்கு போகணும் அப்படின்னு கேக்குறா. நீ ரொம்ப டேஞ்சரஸான ஆளு, உன்னை பார்க்கவே எனக்கு பயமா இருக்கு அப்படின்றாரு. லூசிபர் என்ன நம்பு, நான் யாரும் ஹர்ட் பண்ண மாட்டேன், யாரையும் நான் கஷ்டப்படுத்த மாட்டேன், உன்னை தெரிஞ்சா நான் அவ்வளவு தூரம் வந்திருக்கேன், அம்மா நீ இங்க வந்தது என்ன பழி வாங்க இல்ல அப்படின்னு கேக்குறாரு. இவ சொல்றா, லூசிபர் உன்னோட அப்பா தான் என்ன நரகத்துக்கு அனுப்பிச்சாரு, நீ இல்ல. நீ சொல்றது உண்மைதான்மா, இருந்தாலும் நான் தானே வார்டனா இருந்தேன், நீ நரகத்துல இருந்து தப்பிக்க கூடாதுன்னு நான் தானே வார்டனா இருந்தேன் அப்படின்றான். ஆமா, ஆனா உனக்கு வழி இல்ல, உனக்கு வேற சாய்ஸ் இல்ல, அதனாலதான் நீ அந்த மாதிரி இருந்த. இவ சொல்றா, இருந்தாலும் நீ என்ன வந்தாச்சு பாத்துருந்துருக்கலாம், ஒரு வாட்டி கூட வரல நீ. அம்மா சாரி, நான் வராததுக்கு என்ன சொல்லி சிரிச்சிட்டே லூசிபர் சொல்றாரு. அப்பா என்ன சொர்க்கத்திலிருந்து வெளியமிச்ச உடனே நீ எதுவுமே பேசல, எதுவுமே தடுக்கல, அதனால ஓமையிலயும் தப்பு இருக்கு, நீனும் அமைதியாவே இருந்துட்ட அப்படின்றாரு. நீ சொல்றது கரெக்ட் தான், நீ என்ன பண்ணிருந்துருக்கணும், நீ என்கிட்ட பேசியிருந்துருக்கணும், அதுக்கு பதிலா உன்னோட டீமன்ஸை தூக்கி அனுப்பிச்சு என்ன டார்ச்சர் பண்ண வச்சு என்ன கொடுமை பண்ணுங்க, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு சொல்லி கேக்குறான். டீமன்ஸ்ல ஒரு டீமன் தான் நம்ம மேஸ். இவ சொல்றா, நீ என்ன நம்பல, என் மேல நீ சந்தேகப்படுற, எனக்கு தெரியும், என்ன பத்தி உனக்கு தெரியாதம்மா, நீ ஒரு சொல்ல. லூசிபர், நான் உன்னோட அம்மாடா அப்படின்னு இவ சொல்றா. இப்ப லூசிபர் கேக்குறாரு, சரி நீங்க எப்படி இங்க வந்தீங்கன்னு அந்த கதையை சொல்லு அப்படின்றாரு. லூசிபரும் அவங்க அம்மாவும் ஒரு இடத்துக்கு கிளம்புறாங்க. லூசிபர் முணங்குறாரு, என்னமா இந்தமா ட்ரெஸ் போட்டு வரேன்னு. அவ போட்டுட்டு வர்றது மேசோட ட்ரெஸ், சோ அது அப்படிதான் இருக்கும். அவங்க அம்மா ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு போறா, இங்க இருந்தா நான் வந்தேன் அப்படின்னு சொல்றா. லூசிபர் அந்த இடத்துல செக் பண்றாரு, ரூமுக்கு போய் செக் பண்றாரு, அங்க ஒரு விஷயத்த பாக்குறாரு. அம்மா இங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. நீ ஒரு விஷயத்த மறந்துட்ட போல இருக்கு, இதை பாரு சொல்லி காட்டுறாரு. அங்க ஒருத்தர் செத்து கிடக்குறான், அவன் கழுத்துல ஸ்பானர் குத்திருக்கு, அதனால அவன் செத்து போயிருக்கான். பொய் 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 சொல்றதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறாரு அவங்க அம்மாவை. ஆக்சுவலா இந்த எபிசோட நேமே அதுதான், பொய் 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 அவர் ட்ரெஸ்ல தீயவை, அதுதான் இந்த எபிசோட நேம். இவங்க அம்மா சொல்றாங்க, நான் இந்த கொலையை பண்ணல, வேற யாரதான் பண்ணிருக்காங்க அப்படின்றா. ஆனா லூசிபர் சிரிக்கிறாரு, இவர் நம்பல. டேய் மவனே, உன்னையாண்டா நான் இங்க கூட்டிட்டு வந்தேன், யோசி, நான் பொய் சொன்னேன்னா உன்னையும் கூட்டு வரணும், அவசியமே இல்ல. அது தெரியல, அது என்னன்னு தெரியல, அதை இப்ப கண்டுபிடிக்கலாம் சொல்லி லூசிபர் சொல்றாரு. கொஞ்ச நேரத்துல யாரும் அங்க கதவு தட்டுறாங்க. இவ கதவு திறக்க போறா. அம்மா ஏன் அங்க போய் கதவு திறக்க போற, இங்க என்ன நடந்திருக்கு, நீ பாட்டு கதவு திறக்க போறன்னு சொல்லி இவர் சொல்றாரு. இங்க ஒருத்தர் செத்து கிடக்குறான், நீ பாட்டு கதவு திறக்க போற அப்படின்றாரு. இந்த மாதிரி செத்து கிடக்குறது மனுஷங்களுக்கு பிடிக்காது அப்படின்றாரு. லூசிபர் என்ன தூக்கிட்டு போ அப்படின்னு சொல்றாரு. அம்மா என்கிட்ட பழைய மாதிரி எல்லாம் ரக்க இல்ல அப்படின்றாரு. ஏன் என்னாச்சு இவ கேக்குறா, அது ஒரு பெரிய கதை அப்படின்றாரு. பின்னாடி டோர்ல ரெண்டு பேர் எஸ்கேப் ஆகுறாங்க. டேய் மவனே உன்னோட விங்ஸ் என்னடா ஆச்சுன்னு இவ கேட்க, தாய் கழுவி அதை கட் பண்ணிட்டேன் அப்படின்னு இவர் சொல்றாரு. என்னடா அசால்ட்டா முடி வெட்ட மாதிரி சொல்ற அப்படின்னு இவங்க அம்மா சொல்றா. அவங்க அம்மா பின்னாடி ஒருத்தன் துரத்திட்டு வரான். லூசிபர் பார்த்து கேக்குறான், ஒரு நாளைக்கு எவ்வளோ அப்படின்றான். அதுக்கு இவர் சொல்றாரு, அம்மா இவனை கொல்றதுல தப்பே கிடையாது, ஆளு க்ளோஸ் பண்ணி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. சும்மா சொன்ன கோவப்படாதீங்க அப்படின்னு சொல்லி காப்பாத்திடறாரு. அவரு அரை மண்டையை தப்பிச்சிடறான். எல்லாம் நீ போட்டுக்க ட்ரெஸ் தான் அப்படின்னு லூசிபர் குறை சொல்றாரு. இருந்து அரை குறை ட்ரெஸ்ஸையும் அவங்க அம்மா தூக்கி போட்டுறா. என்ன செய்யற அம்மா சொல்லி விடுத்துட்டாரு. அவரோட லக்ஸ் பார்க்கு வர்றாரு, அங்க மேச பாக்குறாரு. எங்க போயிட்டு வந்து கேக்குறாரு. நான் வேலை விஷயமா வெளியே போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றா. எனக்கு தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும், நீ என்கிட்ட வேலை செய்யலன்றதெல்லாம் தெரியும், ஆனா நீ ஒரு விஷயத்த பாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த காட்டுறாரு. அதுதான் அந்த தாய் கிழவி. தாய் கிழவியை கூட்டிட்டு வந்து காட்டுறாரு. மேஸ் ஆச்சரியப்படுறாரு.
பண்றான். மஸ்கின் எப்படி இருக்குன்னு சொல்லி இவ கேக்குறா. உன்னோட அம்மாவா இது? ஆமான்னு இவர் சொல்றாரு. வேற ஒரு பொண்ணு உடம்புல இருக்கா அப்படின்னு சொல்றாரு. சடனா மேஸ் லூசிபர் அம்மா கிட்ட வரா. லூசிபர் தடுக்கிறாரு. நீ நரகத்துல டார்ச்சர் பண்ண மாதிரி இங்க டார்ச்சர் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. மேஸ் கேக்குறா, இவளை நான் குழந்தை மாதிரி பாத்துக்கணுமா சொல்லி கேக்குறா. இப்போதைக்கு அவங்க சொல்றது உண்மையா பொய்யான்னு தெரியல, குழந்தை மாதிரி தான் நீ பாத்துக்கணும் அப்படின்றாரு. டிடிடு க்ளோயும் டேனும் ஒரு ஆளை விசாரிக்கிறாங்க. அது வேற யாரும் இல்ல, ட்ரிக்ஸி தான். நீ என்ன பண்ணி வச்சிருக்க இந்த டாலர் சொல்லி கேக்குறாங்க. டேன் கேக்குறான், இந்த டாலோட கண்ணையும் எடுத்த தெரியாம எடுத்துட்டேன் ட்ரிக்ஸி சொல்றா. லூசிபர் அங்க வந்துடுறாரு. லூசிபர் கேக்குறாரு, நம்மளுக்கு ஒரு வேலை வந்திருக்கு, அந்த வேலையை பார்க்க வரியா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. பூசா வேற ஏதாச்சும் கேஸ் வந்திருக்கான்னு கேக்குறாரு. அந்த மாதிரி முஞ்ச வைக்காத, அந்த டால் மாதிரி இருக்க அப்படின்றாரு. இவ சொல்றா, இப்ப நான் கேம் விளையாடல, நான் ஒரு முக்கியமான விஷயத்த பண்ணிட்டு. ட்ரிக்ஸி என்ன பண்ண தெரியுமா, அந்த டாலை கொடுமை பண்ணிட்டு இருக்கா. அந்த டால் கண்ணெல்லாம் பிச்சு வச்சிருக்கா. இவர் சொல்றாரு, அதை விட ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, ஒரு வெறி பிடிச்ச சூனியக்காரி பொம்பளை இந்த ஊர்ல சுத்திட்டு இருக்கா அப்படின்றாரு. இவர் சொல்றாரு, சாதாரண டாலுக்காண்டி ஏன் அநியாயம் பண்ணிட்டு இருக்க அப்படின்றாரு. அதுக்கு இவ சொல்றா, டால் வாங்குறது பெரிய விஷயம் இல்ல, ஆனா ட்ரிக்ஸி ஒரு கெட்ட விஷயம் பண்றா. கால் வருது, புது கேஸ் வந்திருக்கு, கிரீன் மைல் ஹோட்டல் அப்படின்றா. சூப்பர்னு சொல்லி லூசிபர் அங்க இருந்து கிளம்பி போறாரு. திருப்பி இதே இடத்துக்கு வந்திருக்காங்க. இந்த பையனுக்கு ஒரு 19 வயசு இருக்கும்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ஃபாரன்சிக் டீம்ல உள்ள பொண்ணு சொல்றா, இவன் செத்ததுக்கு காரணம் அவன் கழுத்துல குத்தப்பட்டிருக்கு ஒரு ஸ்பானர்னால. ஏதோ ஒன்னு உள்ள வச்சு குத்திருக்காங்க சொல்றா. அதுக்கு லூசிபர் சொல்றாரு, ஸ்க்ரூ டிரைவர்லாம் இருக்கலாம், 5 இன்ச் உள்ள போயிருக்கான்னு சொல்லி பாருன்னு சொல்றாரு. ஆமா நீ சொல்றது கரெக்ட், ஸ்க்ரூ டிரைவர் வச்சுதான் குத்திருக்காங்கன்றா. லூசிபர் சொல்றாரு, இதை பண்ணது எங்க அம்மா வந்திருக்கலாம் அப்படின்றாரு. இவ சொல்றா, ஒண்ணு நீ விடலையாத, ஒண்ணு எங்க அம்மா தான் பண்ணிருப்பாங்க சொல்லிட்டே தெரியுது அப்படின்னு சொல்லி கேக்குறா. நான் சொல்றது நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட, இந்த கேஸ் விஷயமா ஒரு பொண்ணை காண போயிருக்கால, அந்த பொண்ணு தான் இந்த கில்லரா இருக்கலாம் அப்படின்றாரு. இது மோசமான பொம்பளையா இருக்கலாம், அவ நிறைய சைக்கு கோலகாரி மாதிரி கொலை பண்ண போறா அப்படின்னு இவர் சொல்றாரு. அதுக்கு இவ சொல்றா, நீ சொல்றது தப்பு, இது ஏதோ ஒரு சீட்டிங் கேஸ் மாதிரி இருக்கு, கள்ள தொடர்பு அந்த கேஸ் மாதிரி இருக்கு அப்படின்றா. இங்க நம்மளுக்கு எதுவுமே கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி வைக்க சொல்றா. இங்க நம்மளுக்கு க்ளூவே கிடைக்கல, எப்படி கண்டுபிடிக்கிறது சொல்லி இவ சொல்ல, லூசிபர் அங்க இருந்த போன் எடுத்து காட்டுறாரு. லூசிபர் செம்ம அப்படின்னு இவ சொல்றா. ஃபாரன்சிக் டீம்ல உள்ள பொண்ணு, இவ அந்த போனை லேபுக்கு எடுத்துட்டு போறா, லேபுக்கு எடுத்துட்டு போய் டெஸ்ட் பண்ண போறா. டூ சொல்றா, கண்டிப்பா இங்க செத்து போன 100 பாடி கிடைக்கும் அப்படின்றா. அதுக்கு இவ சொல்றாரு, என்ன நம்பு, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடைக்காதுன்றாரு. டேன் வெளியே வரான், 100 பாடி கிடைச்சிருக்குன்றான். லூசிபருக்கு வாட போச்சு அப்படின்றாரு. அங்க இருந்து தப்பிச்சு போன பொண்ணு ஒரு வேலைக்காரி, அவ இந்த செத்து போன பையனை பார்க்கவே இல்ல, இந்த வேலைக்காரி பொம்பளை கொலை பண்ணது ஒரு ஆம்பளை, அவன் தான் கழுத்து நினைச்சிருக்கான் அப்படின்னு டேன் சொல்றான். அது லூசிபர் சொல்றாரு, இல்ல இல்ல இல்ல, இது கண்டிப்பா ஒரு பொம்பளை, அவளோட நகை அங்க பதிஞ்சிருக்கு பாரு அப்படின்றாரு. அதுக்கு இந்த ஃபாரன்சிக் டீம்ல உள்ள பொண்ணு சொல்றா, இது கண்டிப்பா லேடிஸா இருக்காது, இதுக்குள்ள டீப்பா இல்ல நகம், இது ஒரு டியூடா தான் இருக்கும், ஒரு ஆம்பளையா தான் இருக்கும். லூசிபர் சொல்றாரு, இதோ பாரு கைய பாரு, எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாருங்க இந்த ஹேண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா யாருமே கேட்கல. இவ சொல்றா, சில பசங்களுக்கு கூட இந்த மாதிரி லேடிஸ் கை மாதிரி மெதுவான கையா இருக்கு, இந்த கொலை பண்ணவங்க கண்டிப்பா நரகத்து போவாங்கன்னு சொல்றாரு லூசிபர். செல்போன்ல ஏதாச்சும் கண்டுபிடிச்சான்னு க்ளோ கேட்க, அதுல இருந்து நான் எதுவுமே கண்டுபிடிக்க முடியல, சிக்கல, அதுல இருந்து எந்த இன்ஃபர்மேஷனுமே கிடைக்கலன்னு சொல்லிடுறா. ஆனா ஒரு விஷயம், எனக்கு ஒரு சீரியல் நம்பர் கிடைச்சது, அதுல இருந்து அந்த மொபைல் யார் வாங்கினாலும் கண்டுபிடிச்சிருக்கேன், அவன் பேர் ரிச்சர்ட் அண்ட் வீலர். க்ளோய் நீ தான் என்னோட பாஸ், சொல்லு நான் என்ன பண்ணணும் டான் சொல்றான். நான் உன்னோட பாஸ் இல்லைன்னு சொல்றா. க்ளோய் நான் டீம் ப்ரொமோட் பண்ணிட்டாங்க, நான் அதை ஒத்துக்குதான் ஆகணும், சொல்லு நீ என்ன சொல்லுறியோ அதை நான் செய்யறேன் அப்படின்றா. லூசிபர் மறுபடியும் ப்ரே பண்ணாரு அம்மண்டல் வர்றதுக்காக, ஆனா அம்மண்டல் வர்ற மாதிரி தெரியல. இந்த எல்லா பொண்ணு சொல்றா, அதாவது இந்த ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல இருப்பாள் அந்த பொண்ணு சொல்றா, அவ பேர் எல்லா. லூசிபர் கடவுள் பதில் சொல்லனா கோச்சுக்காத அப்படின்றா. கட் பண்ண அம்மண்டல காட்டுறாங்க, அவர் ஏதோ ஆர்வமா தேடிட்டு இருக்காரு. லிண்டா நான் இப்ப கொஞ்சம் பிஸியா இருக்கேன், நான் ஒரு விஷயத்துக்காண்டி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு சொல்றாரு. லிண்டா சொல்றா, நீ என்ன யூஸ் பண்ணிட்ட, இந்த மாதிரி தெரபிஸ்ட் சொல்லி என்ன ஏமாத்துக்க அப்படின்றா. அதுக்கு அம்மண்டல் சொல்றாரு, நான் ஒரு முக்கியமான வேலையில இருக்கேன், என்னைய டிஸ்டர்ப் பண்றேன்னு கேக்குறாரு. நான் உன்னை நம்பினேன், ஆனா நீ என்ன ஏமாத்துக்க அப்படின்னு. நீ அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தினா கண்டிப்பா உன்ன ஒரு ஆள் கஷ்டப்படுத்துவாங்க, அதுக்கு பேர் தான் கர்மா அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்களுக்கு போறான். க்ளோயும் லூசிபரும் அந்த ரிச்சர்ட்ஸ் அண்ட் வீலர்ஸ் கம்பெனிக்கு வராங்க. அந்த போன் நம்பர் அங்க இருந்தா கால் பண்ணப்பட்டது. லூசிபர் சொல்றாரு, எக்ஸ்கியூஸ் மீ, இங்க யாராச்சும் இந்த போனை பாத்திருக்கீங்களா, ஒரு கிரைம் சீன்ல இருந்து நாங்க எடுத்தோம் அப்படின்றாரு. அங்க இருந்து ஒருத்தர் சொல்றான், இந்த போனா, இந்த போன் தான் எல்லாருமே வச்சிருப்பாங்க பாருன்னு சொல்லி எல்லாருமே அதே போனை காட்டுறாங்க. அப்ப இந்த ஹீல் செருப்பு யாருது அப்படின்னு சொல்லி அந்த ஹீல் செருப்பு காட்டுறாரு லூசிபர். அதெல்லாம் இங்க காட்டுற அப்படின்னு க்ளோய் சொல்றான். அங்க ஒருத்தர் சொல்றான், அவ அது வந்து சார்லட்டோட ஷூ ஆச்சு அப்படின்றான். கரெக்டா சொல்லியடா செல்லம் செல்லம் அப்படின்னு லூசிபர் சொல்றாரு. சூப்பரா சொன்னியடா செல்லம் அப்படின்னு லூசிபர் சொல்றாரு. நல்லா மாட்டினான் இவனை இவங்க ரெண்டு பேரும் விசாரிக்கிறாங்க. இந்த சார்லட் ரிச்சர்ட்ஸ் அவங்க தான் இந்த கம்பெனியோட ஓனர், அவங்க கொஞ்ச நாளா கம்பெனிக்கு வரல, அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைச்சோம், அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைச்சோம். இந்த செத்து போன போட்டோவையும் காட்டுறாங்க, இவனை உங்களுக்கு தெரியுமா சொல்லி கேக்குறாங்க. அவன் ஷாக் ஆகுறான், இல்ல இவன் யாருன்னு எனக்கு தெரியலன்றான். லாஸ்டா சார்லட்டை நீ எப்ப பாத்தீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. கொஞ்ச நேரத்துல யோசிச்சாவன்,
தேம்பி தேம்பி அழுகுறான். இவங்க பேசுறதுலாம் கேட்க லூசிபர் டைம் இல்ல, ஏய் என் கண்ணை பாடுறான்னு சொல்லி அவரோட ஓடி பாபா மதத்தை யூஸ் பண்ணி அவங்க கிட்ட இருந்து உண்மையை வர வைக்கிறாரு. நீ சார்லட் சாவணும்னு நினைச்சியான்னு சொல்லி கேக்குறாரு. இவன் நோன்னு சொல்லிடுறான். அப்போ உன்னோட ஆசை என்னன்னு கேக்குறாரு. சார்லட் கூட இருக்கணும், நான் அவளை லவ் பண்றேன் அப்படின்றான். க்ளோ கேக்குறா, நீங்க நினைக்கிறீங்களா இந்த சார்லட் இந்த செத்து போனான்ல இன்னொருத்தன் போட்டோ கட்டணும்ல அவனுக்கு இவளுக்கு தொடர்புக்கு நினைக்கிறீங்களா சொல்லி கேக்குறா. கண்டிப்பா இல்ல, நானும் அவளை லவ் பண்ணும் அப்படின்னு சொல்லிடுறான். அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும், ஏன்னா அவ ஹஸ்பண்ட் கூட கூட படுக்க மாட்டா அப்படின்றான். அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு க்ளோ கேக்குறா. ஆமா அவளுக்கு ஆயிடுச்சு, அவளுக்கு அவ புருஷனை பிடிக்க பிடிக்காதுன்றான். டேய் அவனா நீ அப்படின்னு ஒரு லுக் விடுறாங்க ரெண்டு பேரும். இவங்க ரெண்டு பேரும் அவளோட வீட்டுக்கு போய் செக் பண்ண போறாங்க, அவளோட ஹஸ்பண்ட பாக்குறாங்க. அந்த வீடியோ ஒரு அலங்கோலமா இருக்கு. நீங்க உங்க பொண்டாடி எப்ப லாஸ்டா பாத்தீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. மூணு நாள் முன்னாடி அப்படின்னு சொல்றாங்க. மூணு நாள் முன்னாடி தான் பார்த்தேன் அப்படின்னு இவன் சொல்றான். அவள் மூணு நாளா காணா போயிருக்கா, நீங்க ஏன் போலீஸ் கேஸ் கொடுக்கல அப்படின்னு இவன் கேக்குறா. அவ அடிக்கடி வெளியே போவா, சோ இதெல்லாம் நார்மல் தான் அப்படின்னு இவன் சொல்றான். உன்னோட வைஃப் பத்தி உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேக்குறான் லூசிபர். அதெல்லாம் தெரியும், இவன் கூலா சொல்றான். என்ன பண்ண முடியும் அப்படின்றான். சூப்பர்பா நல்லா பண்றேன், இந்த செத்து போன போட்டோ காட்டுறாங்க. நான் இவன் வந்தான் என் வீட்டுக்கு, போன வாரம் இவன் வீட்டுக்கு வந்தான் அப்படின்னு சொல்றான். நான் மண்டையிலேருந்து வெளியே போகலன்னு சொல்றான். லாஸ்ட் எப்ப குளிச்சேன்னு லூசிபர் கேக்குறாரு. அவன் யோசிக்கிறான், எனக்கு தெரிஞ்சு அவன் குளிச்சதுன்னு நினைக்கிறேன். லூசிபர் அவங்க வீட்டுல உள்ள பொருட்கள்லாம் செக் பண்றாரு, ட்ரெஸ் செக் பண்றாரு, இவங்க வெட்டிங் கோட் எடுத்து ஓபன் பண்றாரு, அதுல கொக்கைன் இருக்கு. கட் பண்ணா லூசிபர் வீட்டுல அவங்க அம்மா கூலா டிவி பார்த்துட்டு இருக்காங்க. மஸ்கின் இந்த டிவில ஏதோ சமைக்கிறாங்களே அது என்னன்னு கேக்குறா. அதுதான் மெக்ரோனி அவ சொல்றா. ஆக்சுவலா அவ கை ரெண்டையும் சங்கிலியில கட்டி போட்டு வச்சிருக்காங்க. கிரெடிட் கார்டை பார்த்து கேக்குறாங்க, இது என்னன்னு கேக்குறா. அதுக்கு மே சொல்றா, இதுவும் காசு மாதிரிதான், இதை வச்சுதான் எல்லாருமே வாங்குவாங்க இந்த மனுஷங்க அப்படின்றா. போலீஸ் ஸ்டேஷன்ல டேன் போலுக்கு ஒரு டெலிவரி வந்திருக்குன்னு அதை கொடுக்கறான். இவ அதை ஓபன் பண்ணி பாக்கறா, அது ஒரு டால். அதை வாங்கி தந்தது லூசிபர், ட்ரிக்ஸி காண்டி அதை வாங்கியிருக்காரு. லூசிபர் இதையே வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி இவ சொல்றா. க்ளோயா இந்த வீட்டுல கிடைச்ச கொகைன் ஹேண்ட் பிரிண்ட்ல ஏற்கனவே இருந்த கிரிமினல் அவங்க ஹேண்ட் பிரிண்டோட செக் பண்றா. சடனா ஒரு மேட்ச் ஆகுது, ஒரு ஃபேமஸ் ட்ரக் டீலர் பிங்கர் பிரிண்டும் அந்த கொகைன்ல உள்ள பிங்கர் பிரிண்டும் மேட்ச் ஆகுது. மாட்டா ஒரு கொகைன் பாக்கெட் எடுத்து பாக்கெட்ல போட்டுக்கிறாரு லூசிபர். லூசிபரோட அம்மா சொல்றா, மேஸ் நரகத்துல நீ என்ன ஒண்ணும் பண்ண முடியல, இங்கே என்ன ஏதாச்சும் பண்ண போறியா, ஏன் வேஸ்டா உன் டைம் வேஸ்ட் பண்ற அப்படின்றா. அது மெஸ்கின் சொல்றா, நரகத்துல உன்ன ஏன் கொல்ல பண்றீங்களா, நீ மனுஷ உடம்புல இல்ல ஆனா இப்ப நீ மனுஷ ரூபத்துல இருக்க, அதை ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்றா. அதுவும் இல்லாம இன்னொரு விஷயமும் சொல்றா, உன்னோட வீக் ஸ்பாட்டை நான் கண்டுபிடிச்சேன்னா அப்ப இருக்கு உனக்கு வெயிட் அப்படின்றா. என்ன ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு லூசிபர் சொல்லிருக்கான், அதை ஞாபகம் வச்சுக்கணும் இவ சொல்றா. லூசிபர் வேணா இப்ப நீ கன்ஃபியூஸ் பண்ணலாம், ஆனா அவன் ரொம்ப உஷாரான ஆளு. லூசிபர் கடவுள் கிட்ட ஒரு டீல் பண்ணிருக்காரு, அதை பத்தி உனக்கு தெரியுமா சொல்லி கேக்குறா. இவளுக்கு ஷாக் ஆகுறா, உண்மையில அந்த மாதிரி டீல் ஆச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறா. மேஸ் கிட்ட வந்து உன்னோட வீக் ஸ்பாட்டு எதுன்னு இப்ப கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற டான்ஸ் சொல்றான். இந்த செத்து போன சார்லட்டும் அந்த பையனும் இந்த ட்ரக் டீல காட்டல் இருக்கான்ல அவனை கொலை பண்ணணும்னு பிளான் பண்ணாங்க. இவங்க ரெண்டு பேரும் எஃபிஐ ஹெல்ப்போட காட்டல கொலை பண்ண பிளான் பண்ணாங்க. ஆனா இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்ச காட்டல் அவனோட அடியாளன ஜிம்மி அவனை வச்சு இவங்க ரெண்டு பேரும் கொலை பண்ணிட்டான். இந்த ஜிம்மியோட ஃபேவரட் விஷயம் ஸ்க்ரூ டிரைவர், அதை வச்சு எல்லாத்தையும் கொலை பண்ணுவான் அப்படின்றான். லூசிபர் அவசரமா அவங்க வீட்டுக்கு வராரு. மேஸ் சோகமா சரக்கடிச்சிருக்கா. நியூ இன்ஃபர்மேஷன் சொல்றேன் மேஸ், அம்மா யாரையும் கொலை பண்ணல, அவங்கள கொலை பண்ணதான் ஒரு ட்ரக் டீலர் சுத்திட்டு இருக்கான் சொல்றாரு. மேஸ் சொல்ற அவங்க அம்மா எஸ்கேப் ஆயிட்டாங்க. அது எப்படி நடந்துச்சு மேஸ்னு இவர் கேக்குறாரு. என்ன பேசி மயக்கிட்டா, என்ன ஏமாத்திட்டா, தலையில அடிச்சு என்ன மயக்க போட வச்சிட்டா, அதுக்கப்புறம் எஸ்கேப் ஆயிட்டா. லூசிபர் முறைச்சு பாக்குறாரு, சாரின்னு சொல்லிடுறா. தப்பிச்சு போன எங்க அம்மா உடம்ப யாரும் சுடாம இருக்கணும், அந்த ட்ரக் டீலர் கொல்லாம இருக்கணும், ஏன்னா செத்து போயிட்டேன்னா இன்னொரு உடம்ப தேடி எங்க அம்மாலையும் அப்படின்றாரு. இவ சொல்ற நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன், சோ அதனால இப்ப அவ செத்து போனானா அவ இன்னொரு பாடியில போவால, அப்படி போனானா நம்ம கண்டுபிடிக்கவே முடியாதுன்னு சொல்றா. அது லூசிபர் சொல்றாரு, சோ அவ சாவக்கூடாது, அதுக்கு முன்னாடி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்றாரு. லூசிபர் அந்த ட்ரக் டீலர் தேடி வராரு. நான் உன்னை கைது பண்ண வரல, நான் இந்த சார்லட் ஒரு பொண்ணு இருக்கால அவளை பத்தி உன்கிட்ட பேச வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. சார்லட்ட நீ புடிச்சு வச்சிருக்கேன்னு சொல்லி கேக்குறாரு. க்ளோயும் டேனும் அங்க வந்துறாங்க. வந்து அந்த ட்ரக் டீலர் கைது பண்ணிடுறாங்க. இவனை விசாரிக்கிறாங்க. ஆனா அவன் சொல்றான், இவனை நான் ஏன் கொலை பண்ண போறேன், இவன் ஆக்சுவலா எனக்கு ஹெல்ப் தான் பண்ணிட்டு இருந்தான். அதுக்கு இவன் சொல்றா, உன்னோட அடியால் ஜிம்மி இருக்கான்ல அவன் ஸ்க்ரூ டிரைவர் வச்சு கொலை பண்ணான், அது எங்களுக்கு தெரியும்ன்றா. ஜிம்மி இந்த கார்பெண்டர் தானே, அவன் செத்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்றான். யூதுபர் கேக்குறாரு, அவனை விசாரிச்சிங்களா என்ன ஆச்சுன்னு கேக்குறாரு. நம்ம தேட ஆள் அவன் இல்ல, நம்ம வேற ஆள் தான் தேடணும். செத்து போன இந்த மார்க்கோக்கும் அந்த சார்லட் பொண்ணுக்கும் கனெக்ஷன் உள்ள ஒன்னொரு ஆள் தான் நம்ம தேடணும் இவ சொல்றா. சார்லட்டுக்கும் இந்த செத்து போன இந்த மார்க்கோக்கும் உள்ள ஒரே ஒரு கனெக்ஷன் இந்த வக்கீல் கம்பெனி தான். நீங்க நான் கொலை பண்ண சந்தேகப்படுறீங்களா, சார்லட் என்னோட மென்டர், 12 வருஷமா என்னோட மென்டர், அவங்களே அந்த சின்ன பொண்ணு, நான் ஏன் கொலை பண்ண போறேன். லூசிபர் சொல்றாரு, ஹோல்ட் ஆன் ஹோல்ட் ஆன், செத்து போனது மார்க்கோ மட்டும் தான் சொன்னோம், சார்லட் செத்து போனது விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லவே இல்ல, நீ எப்படி ரெண்டு மர்டர்னு சொன்ன அப்படின்னு கேக்குறாங்க. நல்லா வசமா மாட்டிக்கிட்டான், எப்படி ஆன்சர் சொல்லி மழுப்ப பாக்குறான், ஆனா அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. நீங்க கேட்ட ஆன்சர் நான் பதில் சொல்றேன், தயவுசெய்து கிளம்புங்க சொல்றான். லூசிபரோட அம்மா ஒரு சூப்பர் மார்க்கெட்ல நிறைய பொருட்கள் வாங்கிட்டு போறாங்க. அந்த லாயர் இவங்களை நோட் பண்றான், அவன் கையில ஒரு ஸ்க்ரூ டிரைவர் இருக்கு. அந்த லாயர் வந்து வீட்டை பேசுறான், ஏன் ஒன்னும் சாவல, நான் கொடுத்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணல. இவ சொல்றா, நீ யாருன்னு எனக்கு தெரியல அப்படின்றா. நீ தானே என்ன கொலை பண்ண சொல்லி இவ சொல்றா, இதுக்கு முன்னாடி நான் உன கொலை பண்ணல ஆனா இப்ப கொலை பண்ண போறேன் சொல்லி கொலை பண்ண ட்ரை பண்றான். அப்ப லூசிபர் வந்துடுறாரு, அவன் எஸ்கேப் ஆகுறான், டிடெக்டிவ் க்ளோயா அவனை கண்டுபிடிச்சிருக்காங்க.
அவனை ஜெயில போட்டுறாங்க. கட் பண்ணா லிண்டாவை பார்க்க அமண்டில் வராரு. என்ன மன்னிச்சுக்கோ, நீ சொன்னது கரெக்ட் தான், நான் உன்னை ஏமாத்தினது தப்புதான் சொல்லி மன்னிப்பு கேட்கிறாரு. நான் உன்னை மன்னிச்சிருன்னு அப்படியே அவன் சொல்லிடுறான். கட் பண்ணா லக்ஸ் பார்ல அவங்க அம்மா அவனுக்கு நூடுல்ஸ் செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க. என்ன கருமடா இதுன்னு லூசிபர் கேட்கிறாரு. நூடுல்ஸ் பா அப்படின்றா. நேற்று டிவில தான் போட்டுருந்தானுங்க, அதனால நான் செஞ்சு எடுத்து வந்திருக்கேன் அப்படின்றா. லூசிபர், என் பசங்க எல்லாருமே சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறேன், ஆனா அது நடக்காதுன்னு எனக்கு தெரியும். என்னால முடிஞ்ச வரைக்கும் உனக்கு நல்ல அம்மாவா இந்த உலகத்துல இருக்கேன் அப்படின்றா. இது ரொம்ப லேட், உன்னை என்னால மன்னிக்க முடியாது. இவ ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றா, உங்க அப்பா உன்னை நரக தனுப்புல, நான் தான் உன்னை நரக தனுப்புனேன், உன்னை காப்பாத்துறதுக்காண்டி தான் நான் அதை செஞ்சேன் அப்படின்றா. நீ அப்பா சொன்னதுக்கு எதிர்த்தல, அதனால அப்பா ரொம்ப கோவப்பட்டாரு, உன்னை கொன்னிருப்பாரு, உன்னை சாகடிக்க வேணான்னு நான் தான் கெஞ்சி கேட்டேன், அதுக்கு பதிலா நரகத்துக்கு அனுப்பலாம்னு சொல்லி நான் தான் ஐடியா கொடுத்தேன், உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்றா. இன்னும் நான் நரகத்துக்கு போகணும்னு நீ நினைச்சனா, நான் நரகத்துக்கு போகவும் தயார் அப்படின்றா. லீஸ்டா நரகத்துக்கு நினைப்பாரா அப்படின்னு கேக்குறா. நீ தான் பண்ணுன்னு எனக்கு தெரியும், இப்போதைக்கு நீங்க ஏறி எனக்கு யோசிக்க கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு கேக்குறான். லூசிபர் அங்கிருந்து போறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வானத்தை பார்த்து சிரிக்கிறான். இதோட இந்த எபிசோடு முடியுது.